குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மின்னோட்டவியல் என்ற பாடத்திட்டத்தினை இன்னைக்கு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மின்னோட்டவியல் என்ற பாடத்தில் முதலாவது கிர்ச்சோப் விதிகள் மற்றும் வீஸ்டோன் சமண சுற்று என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். கிர்ச்சோப் விதிகள் அப்படின்னா என்ன? கிர்ச்சோப் விதிகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று கிர்ச்சோப் முதல் விதி. முதல் விதியை மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதி என்று கூறுகிறோம். அடுத்த விதி கிர்ச்சோப் ரெண்டாவது விதி. ரெண்டாவது விதிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி. ஓம் விதி எளிய மின்சுற்றுக்கு மட்டுமே பயன்படுகிறது. சிக்கலான மின்சுற்றுகளில் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட கிர்ச்சோப் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கிர்ச்சோப் விதிகள் எதற்கு பயன்படுகிறது? சிக்கலான மின்சுற்றுகளில் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட கிர்ச்சோப் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எளிய மின்சுற்றுக்கு ஓம் விதி பயன்படுத்தப்படுகிறது. சிக்கலான மின்சுற்றுகளுக்கு மின்னோட்டம் மற்றும் சிக்கலான மின்சுற்றுகளில் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட கிர்ச்சோப் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது கிர்ச்சோப் முதல் விதியை பற்றி பார்க்க போகிறோம். கிர்ச்சோப் முதல் விதி என்றால் என்ன? அல்லது என்ன சொல்லலாம், சந்தி விதி, மின்னோட்ட விதி என்று கூறலாம். எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். இது இந்த விதியானது மின்னூட்டங்களின் அழிவின்மை விதியின் அடிப்படையில் அமைகிறது. மின்னூட்டங்களின் அழிவின்மை விதியின் அடிப்படையில் அமைகிறது. கிர்ச்சோப் முதல் விதியை பயன்படுத்தும் போது சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டம் நேர்குறி எனவும், அப்படி என்றால் அது பாசிட்டிவ், சந்தியை நோக்கி செல்லும் மின்னோட்டம் நேர்குறி எனவும், சந்தியை விட்டு வெளியேறும் மின்னோட்டம் எதிர்குறி எனவும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ சந்தியை நோக்கி உள்நோக்கி சென்றால் அது நேர்குறி, சந்தியை விட்டு வெளிநோக்கி சென்றால் அந்த மின்னோட்டம் எதிர்குறி என எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு படம் அதில் இருக்கிறது, படத்தை பாருங்கள். அதில் வந்து I1, I2, I3, I4, I5 என்பது மின்னோட்டங்கள். ஐந்து மின்னோட்டங்கள் ஏ என்ற புள்ளியை நோக்கி செல்கின்றன. இப்போ ஏ என்ற புள்ளியை உள்நோக்கி செல்லும் மின்னோட்டம் நேர்குறி, தட் இஸ் I1. I2 என்ற மின்னோட்டம் ஏயை நோக்கி செல்கின்றன, அதனால் அது நேர்குறி, பிளஸ் I2. I3 மின்னோட்டமானது ஏயை விட்டு வெளியேறும் மின்னோட்டம், அதனால் அது எதிர்குறி எனவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அதாவது மைனஸ் I3. I4 மின்னோட்டம் என்பது ஏ என்ற புள்ளியை விட்டு வெளியேறும் மின்னோட்டம் என்பதால் சந்தியை நோக்கி வெளியை நோக்கி செல்வதால் மைனஸ் I4. ஐந்தாவது மின்னோட்டம் என்பது I5. I5 மின்னோட்டத்தை பார்க்கும்போது ஏயை நோக்கி செல்லாமல் ஏயை விட்டு வெளிநோக்கி செல்கின்ற மின்னோட்டம் என்பதால் மைனஸ் I5. எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி. அதனால் சமன்பாடு எப்படி எழுதுறோம்னா I1 பிளஸ் I2 மைனஸ் I3 மைனஸ் I4 மைனஸ் I5 0. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா நேர்குறியை முதல்ல எழுதுகிறோம், I1 பிளஸ் I2. அடுத்த பக்கம் செல்லும்போது மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுது, I3 பிளஸ் I4 பிளஸ் I5. அப்போ சந்தியை நோக்கி உள்நோக்கி செல்லும் மின்னோட்டம் ஈக்குவல்டு சந்தியை நோக்கி வெளிநோக்கி செல்லும் மின்னோட்டம். அப்போ முதல் விதியை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கிர்ச்சோப் முதல் விதி. கிர்ச்சோப் ரெண்டாவது விதியை அடுத்தாப்பில் பார்க்க போகிறோம். கிர்ச்சோப் ரெண்டாவது விதி என்பது மூடிய சுற்றில் எந்த ஒரு மூடிய சுற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். எந்த ஒரு மூடிய சுற்றில் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். இந்த விதியானது ஆற்றல் மாறா விதிப்படி அமைகிறது. இந்த விதி ஆற்றல் மாறா விதிப்படி அமைகிறது.
முதல் விதி நம்ம என்ன சொல்ல போறோம்னா மின்னூட்டங்களின் அழிவின்மை விதியின் அடிப்படையில் அமைகிறது. இது வந்து ஒரு 1 மார்க் क्वेश्चन. இரண்டாவது விதியானது ஆற்றல் மாறா விதிப்படி அமைகிறது. மூடிய சுற்றில் நாம் செல்லும் திசை வழியே மின்னோட்டம் சென்றால் மூடிய சுற்றில் நாம் செல்லும் வழியே மின்னோட்டம் சென்றால் அம்மின்னோட்டம் மற்றும் அப்பாதையில் உள்ள மின்தடை ஆகியவற்றின் பெருக்கற்பலனின் மதிப்பு நேர்குறியாகும். மூடிய சுற்றில் நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் சென்றால் அம்மின்னோட்டம் மற்றும் அப்பாதையில் உள்ள மின்தடை ஆகியவற்றின் பெருக்கற்பலன் மதிப்பு எதிர்குறி மதிப்பாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். இது நம்ம பார்க்க புரியாத மாதிரி இருக்கும். வலஞ்சுழி கிர்ச்சோப் இரண்டாவது விதியை பயன்படுத்தும் போது வலஞ்சுழி வழியாக செல்லும் மின்னோட்டம் வந்து நேர்குறியாகவும் இடஞ்சுழி வழியாக செல்லும் மின்னோட்டம் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு தான் எப்படி நம்ம பாட புத்தகத்துல கொடுத்திருக்கனா மூடிய சுற்றில் நாம் செல்லும் திசை வழியே மின்னோட்டம் சென்றால் அம்மின்னோட்டம் மற்றும் அப்பாதையில் உள்ள மின்தடை மற்றும் அப்பாதையில் உள்ள மின்தடை ஆகியவற்றின் பெருக்கற்பலனின் மதிப்பு நேர்குறியாகவும் மூடிய சுற்றில் நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் சென்றால் அம்மின்னோட்டம் மற்றும் அப்பாதையில் உள்ள மின்தடை ஆகியவற்றின் பெருக்கற்பலன் மதிப்பு எதிர்குறி மதிப்பாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் ஏ இலிருந்து பி க்கு நோக்கி செல்லும் போது இப்போ மின்னோட்டம் ஐ மின்தடை அடையாளம் ஆர் அது வந்து நேர்குறி மின்னோட்டம் வி ஈக்குவல் டு பிளஸ் ஐஆர். நாம் பி இலிருந்து ஏ க்கு நோக்கி செல்லும் போது வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஆர். இப்போ இரு விதிகளும் முதல் விதி மின் சுற்று விதி அல்லனா கிர்ச்சோ முதல் விதி மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதி ரெண்டாவது விதியை நம்ம எப்படி சொல்றோம்னா மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி என்று சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வீஸ்டோன் சமண சுற்று. வீஸ்டோன் சமண சுற்று எதற்கு பயன்படுகிறது? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு கொஸ்டின். வீஸ்டோன் சமண சுற்று தெரியாத மின்தடையாக்கியின் மதிப்பை கண்டறிய வீஸ்டோன் சமண சுற்று பயன்படுகிறது. வீஸ்டோன் சமண சுற்று எதற்கு பயன்படுகிறது என்றால் தெரியாத மின்தடையாக்கியின் மதிப்பை கண்டறிய வீஸ்டோன் சமண சுற்று பயன்படுகிறது. இப்போ படத்தை எல்லாரும் வரைஞ்சிக்கோ. படம் வந்து இப்போ படத்தை நேரே பிளாக் போர்டில் பாரு. இப்போ வந்து PQRS உங்களுக்கு வந்து மின்தடைக்குரிய அடையாளமே தெரியாது. இந்த ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருக்கிறது தான் மின்தடைக்கு அடையாளம். ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருக்கிறது மின்தடைக்கு அடையாளம். ஐ என்பது மின்னோட்டம். இப்போ வந்து ஏன்ட்டு ஒரு புள்ளி இருக்குது, அடுத்து பீன்ட்டு ஒரு புள்ளி இருக்குது, சீன்ட்டு ஒரு புள்ளி இருக்குது, டீன்ட்டு ஒரு புள்ளி இருக்குது. இப்போ வந்து பி என்பது ஒரு மின்தடை, கியூ என்பது ஒரு மின்தடை, ஆர் என்பது ஒரு மின்தடை, எஸ் என்பது மின்தடை. பி கியூஆர்எஸ் என்ற நான்கு மின்தடைகள் படத்தில் காட்டியவாறு இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு மூடிய சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளன. பி கியூஆர்எஸ் என்பது பி கியூவை இப்படி நேர் கோட்டில் எழுதிக்கிறோம், ஆர்எஸ்ஸை நேர் கோட்டில் எழுதுகிறோம். ஆனால் மின்னோட்டம் போடும்போது நம்ம இப்படி காலம் வைஸில் போடணும். ஐ ஒன் ஐ டூ அடுத்தது ஐ த்ரீ ஐ ஃபோர். ஏக்கும் ஏக்கும் சிக்கும் இடையே மின்கல அடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. படத்தை பாரு. ஏக்கும் சிக்கும் இடையே மின்கல அடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பிக்கும் டிக்கும் இடையே கால்வோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. ஏக்கும் சிக்கும் இடையே மின்கல அடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. படத்தை வச்சே நம்ம பட விளக்கம் எழுதிடலாம். பிக்கும் டிக்கும் இடையே கால்வோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது, ஏக்கும் சிக்கும் இடையே மின்கல அடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது, ஐ என்பது பேட்டரியிலிருந்து செல்லும் மின்னோட்டம் அல்லது மின்கல அடுக்கிலிருந்து செல்லும் மின்னோட்டம். இது ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் ஆக பிரிகின்றது. ஐ என்பது பேட்டரியில் இருந்து செல்லும் மின்னோட்டம். இது ஐ ஒன்
I2, I3, I4 ஆக பிரிகிறது இந்த மின்னோட்டம். IG என்பது கால்னோமீட்டர் வழியாக பாயும் மின்னோட்டம். G என்பது கால்னோமீட்டர் மின்தடை, கால்னோமீட்டரின் மின்தடை. இப்போ பட விளக்கம் நான் இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. PQRS என்பது மின்தடை, மூடிய சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் சிக்கு இடையே மின்கல அடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. பிக்கும் டிக்கும் இடையே கால்னோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. ஐ என்பது பேட்டரி வழியாக செல்லும் மின்னோட்டம். இது ஐ ஒன், ஐ டூ, ஐ த்ரீ, ஐ ஃபோர் ஆக பிரிகின்றது. ஐஜி என்பது கால்னோமீட்டர் வழியே செல்லும் மின்னோட்டம். ஜி என்பது கால்னோமீட்டர் மின்தடை. இப்போ வந்து மின்தடைக்கு அடையாளம் இந்த ஸ்ப்ரிங் தான், ஆனால் இந்த ஜியும் ஒரு கால்னோமீட்டர் மின்தடை. இப்போ இதில் வந்து ரெண்டு சந்தி இருக்குது. பின்ற சந்தியும் எடுத்துக்கிடுறோம், டீன்ற சந்தியையும் எடுத்துக்கிடுறோம். பின்ற சந்திக்கு கிறிச்சோப் முதல் விதியை பயன்படுத்தணும். பி சந்திக்கு கிறிச்சோப் மின்னோட்ட விதியை பயன்படுத்த. அப்போ பின்ற சந்திக்கு மூணு கோடு போகுது, மூணு கரண்ட் போகுது. முதல்ல ஐ ஒன், ஐ ஒன் வந்து பிஏ நோக்கி செல்லுது, அப்போ ப்ளஸ் ஐ ஒன். ஐஜி வந்து பிஏ நோக்கி வெளிநோக்கி செல்லுது, அதனால அதை மைனஸ் ஐஜின்னு படத்தை வச்சே பார்க்கணும். ஆரோ மார்க் அந்த டைரக்ஷன் முக்கியம். இங்கே வந்து இந்த நாலாவது கரண்ட் ஐ ஃபோர், அங்கே வந்து ஐ த்ரீன் இருக்கு. இது ஐ ஒன், ஐ டூ, ஐ த்ரீன்ற கரண்ட் பிஏ வெளிநோக்கி செல்ற மின்னோட்டமாக இருக்கனால மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பின்ற வி சந்திக்கு கிர்ச்சோப் மின்னோட்ட விதியை பயன்படுத்த. அப்போ ஐ ஒன் மைனஸ் ஐஜி மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இது பிஏ நோக்கி செல்றதுனால ப்ளஸ் ஐ ஒன், இது பின்ற சந்தியை வெளிநோக்கி செல்றதுனால அந்த மின்னோட்டத்துக்கு மைனஸ் ஐஜி, அடுத்த மின்னோட்டமும் வெளிநோக்கி செல்றதுனால மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. பிறகு அடுத்து டி சந்தியை எடுத்துக்கிடுறோம். டீன்ற சந்தியை எடுக்கும்போது மூணு கரண்ட் போகுது. இங்கே வந்து ஐ டூ, அதே போல் இங்கே ஐஜி, அடுத்து இங்கே என்ன இருக்குது ஐ ஃபோர். இது வந்து டிஏ நோக்கி செல்றதுனால இதுக்கு வந்து ப்ளஸ் ஐ டூ, இது வந்து டிஏ நோக்கி செல்றதுனால ப்ளஸ் ஐஜி, இது வந்து வெளிநோக்கி செல்றதுனால மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. நல்லா கவனிச்சுக்கோ, டியில் மூணு மின்னோட்டம் வருது, மூணு மின்னோட்டங்கள் பாய்கின்றன டீன்ற புள்ளிக்கு. இப்போ கிறிச்சோப் முதல் விதியை தான் பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை சுழியாகும். டீன்ற சந்திக்கு உள்நோக்கி வர்றதுனால ப்ளஸ் ஐ டூ, ப்ளஸ் ஐஜி இங்கே வந்து வெளிநோக்கி போகுது, அதனால் மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து என்ன எடுத்துக்கிடுறோம், ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கிடுறோம். ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கிடுறோம். அடுத்தது ஏபி என்ற மூடிய சுற்றுக்கு கிர்ச்சோப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்தணும். ஏபிடிஏ படத்தை எடுத்துக்கோ. இப்போ ஏபிடிஏ இந்த குட்டி முக்கோணத்தை எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் உள்ள மின்னோட்டம், இடது பக்கம் உள்ள முக்கோணத்தை எடுத்துக்கணும். ஏபிடிஏ இப்போ வந்து இதில் வந்து மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்னா மின்தடையும் மற்றும் மின்தடைன்றது பின்றது ஒரு மின்தடை, மின்னோட்டம் வந்து இங்கே வந்து ஐ ஒன். அப்போது வலஞ்சுழியாக வர்ற மின்னோட்டத்துக்கும் மின்தடைக்கும் ப்ளஸ்ன்ட்டு வச்சுக்கிடுறோம். இடஞ்சுழியாக போகிறத வந்து என்ன செஞ்சுக்கிடுறோம், மைனஸ். இந்த மூடிய சுற்றுக்கு அப்போ மூணாவது சமன்பாடு எழுதும்போது மின்னோட்டம் மின்தடை ரெண்டையும் பெருக்கணும். ஐ ஒன் பி, அடுத்தது வலஞ்சுழியாக தான் வருது, ப்ளஸ் ஐஜி இன்டு, இது வந்து மின்னோட்டம் மின்தடை, ஐஜி இன்டு ஜி, இது வந்து இடஞ்சுழியாக போகுது. இப்படி போகல, வலஞ்சுழியாக போகாமல் இடஞ்சுழியாக வருது. அப்போ இதுக்கு என்ன போடுறோம், மைனஸ் ஐ டூ ஆர். இது ஒரு மின்னோட்டம், இது மின்தடை, ரெண்டையும் பெருக்கி வர்றது தான் என்னது, மின்னழுத்த வேறுபாட்டு விதி, ஓமின் விதியை இதில் பின்பற்றுறோம். விஇஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஐ இன்டூ ஆர், ஆர் என்பது மின்தடை. அப்போ இதை எப்படி சொல்கிறோன்னா, ஐ ஒன் பி ப்ளஸ் ஐஜிஜி, இது வந்து மின்னோட்டம் வந்து எது, இது வந்து வெளி இடஞ்சொலியாக போகிறதுனால மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ.
ரெண்டாவது இந்த பெரிய மூடிய சுற்று எடுத்துக்கிறோம். இது சின்ன குட்டி ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தோம் முக்கோணத்தை. இப்ப ஏ பி சி டி ஏ இந்த மூடிய சுற்றுக்கு மின்னழுத்த ஏ பி சி டி ஏ ஏ பி சி டி ஏ என்ற மூடிய சுற்றுக்கு மின்னழுத்த வேறுபாட்டை வேறுபாட்டு விதியை பயன்படுத்த. அப்போ வலஞ்சுழியா போகுது ஐ ஒன் பி அடுத்தது பிளஸ் ஐ த்ரீ கியூ மின்னோட்டம் மின்தடை மைனஸ் ஐ ஃபோர் எஸ் இதுவும் வந்து என்னதான் போகுது இடஞ்சுழியா மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மூடிய சுற்று ஏபிசிடிஏ ஐ ஒன் பி பிளஸ் பிளஸ் ஐ த்ரீ கியூ மைனஸ் ஏங்க மைனஸ் போடுறோம்னா இடஞ்சுழியா போகுது. அந்த ஆரோவை பார்த்துக்கோ இடஞ்சுழியா போகுது வலஞ்சுழி. அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இடஞ்சுழி மைனஸ் ஐ ஃபோர் எஸ் மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் ஈக்குவேஷன். இது வந்து நாலாவது சமன்பாடு. பி மற்றும் டி புள்ளிகள் சம மின்னழுத்தத்தில் இருந்தால் பி ஸ்டோன் சமனச்சுற்று சமநிலையில் இருக்கும். பி மற்றும் டி புள்ளிகள் சம மின்னழுத்தத்தில் இருந்தால் பி ஸ்டோன் சமனச்சுற்று சமநிலையில் இருக்கும். பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இல்லை என்பதால் ஜி வழியே கேல்னோமீட்டர் வழியே மின்னோட்டம் பாயாது. பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இல்லை என்பதால் பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இல்லை என்பதால் ஜி வழியே மின்னோட்டம் பாயாது. எனவே ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ. ஐஜி என் கேல்னோமீட்டர் வழியே மின்னோட்டம் பாயாது. அதனால ஐஜி கேல்னோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டம் வந்து ஐஜி. பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இல்லை என்பதால் ஜி வழியே மின்னோட்டம் பாயாது. எனவே ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணு மூணில் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ என்று பிரதியிட வேண்டும். சமன்பாடு ஒன்று எடுத்துக்கோ ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன ஆகும்னா ஐஜி மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ தர்ஃபோர் ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ த்ரீ. அடுத்தது ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கிறோம் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ இது ஜீரோ இந்த டேம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஐ டூ மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ தர்ஃபோர் ஐ டூ ஈக்குவல் டு ஐ ஃபோர். மூணாவது சமன்பாடை எடுத்துக்கோ ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர். அப்போ இது எத்தனாவது ஈக்குவேஷன் ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர் வந்து ஏழாவது ஈக்குவேஷன் ஆயிரும். அடுத்தது ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர். இப்போ மூணு சமன்பாட்டிலையும் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு எடுத்திருப்போம். இப்போ நாலாவது சமன்பாட்டை எடுத்துக்கோ இப்போ ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு எடுத்தனால ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர். இப்போ நாலாவது சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர்ன்ட்டு பிரதியிடுறோம். அப்போ ஐ ஒன் பிக்கு பதிலாக என்ன போடுறோம் ஐ டூ ஆர்ன்ட்டு எடுக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன ஆயிரும் இந்த ரெண்டு ஐ டூ ஆர் இங்கே வரும். ஐ ஒன் பிக்கு பதிலாக என்ன போடுறோம் ஐ டூ ஆர். இந்த டேமும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் எஸ் ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் எஸ். இது வந்து எட்டாவது சமன்பாடு. நல்லா கவனிச்சுக்கோ முத நாலு சமன்பாடு நம்ம எழுதுவோம் ரெண்டு விதியும் யூஸ் பண்ணி. ரெண்டு விதியும் பயன்படுத்தி நாலு சமன்பாடு எழுதுவோம். அதில் மூணு சமன்பாட்டில் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுருவோம். அப்போ மொதல் சமன்பாடு அஞ்சாவது ஈக்குவேஷன் ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ த்ரீ ஐ டூ ஈக்குவல் டு ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ த்ரீ அஞ்சாவது ஈக்குவேஷன் ஐ டூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் ஆறாவது ஈக்குவேஷன். அடுத்தது ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர் ஏழாவது ஈக்குவேஷன். ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர்ன்ட்டு நாலாவது சமன்பாட்டில் பிரதியிடுறோம். அப்போ இந்த ரெண்டு ஐ டூ ஆரும் ஐ டூ ஆரும் கேன்சல் ஆகி ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் எஸ். இது எட்டாவது சமன்பாடு. இப்போ ஏழாவது சமன்பாடு என்ன இருக்குன்னா ஐ ஒன் பி ஈக்குவல் டு
ஏழாவது சமன்பாடு என்ன இருக்கு ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர்னு இருக்கும். எட்டாவது சமன்பாடை பாரு ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு என்ன இருக்கு ஐ ஃபோர் எஸ்ன்னு இருக்கு. அப்போ ஏழாவது சமன்பாடை எட்டாவது சமன்பாடால நம்ம வகுக்கணும். ஏழாவது சமன்பாடை ஏழாவது சமன்பாடு எது ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர் டிவைடட் பை ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் எஸ். இப்போ இந்த ஐ த்ரீக்கு பதிலாக நம்ம ஐ ஒன் பிரதிடுறோம், இந்த ஐ டூக்கு பதிலாக ஐ ஃபோர் பிரதிடுறோம், அதனால் ஐ ஃபோருக்கு பதிலாக ஐ டூன்ட்டு பிரதிடுறோம். ஏன்னா முதல் அஞ்சாவது ஈக்குவேஷனில் இருக்கு ஐ த்ரீ ஈக்குவல் டு ஐ ஒன். அப்போ என்ன ஆயிரும் ஐ ஒன்னு கேன்சல் ஆயிரும் பி பை கியூ. இந்த ஒன்பதாவது சமன்பாட்டில் ஐ ஃபோருக்கு பதிலாக ஐ டூ பிரதிடுறோம், அப்போ ஐ டூ கெட் கேன்சல். மிச்சம் என்ன டேர்ம்லாம் இருக்குது ஆர் பை எஸ் P by Q equal to R by S. அப்போ P by Q equal to R by S. இதுவே வீஸ்டோன் சிட்டின் சமநிலைக்கான நிபந்தனை ஆகும். இப்போ R ஒரு மின்தடை, Q ஒரு மின்தடை, S ஒரு மின்தடை. இந்த மூணு மின்தடைக்கு மதிப்பு தெரிந்தால் மதிப்பு தெரியாத மின்தடை, தெரியாத மின்தடைக்கு நம்ம என்ன செய்யலாம், தெரியாத மின்தடையை கணக்கிட வீஸ்டோன் சமனை சுற்று தெரியாத மின்தடையின் மதிப்பை கண்டறிய வீஸ்டோன் சமன சுற்று பயன்படுகிறது. இதுவே வீஸ்டோன் சமன சுற்றுக்கான வீஸ்டோன் சமன சுற்றின் சமநிலைக்கான வீஸ்டோன் சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனை ஆகும். பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.